இலங்கை கடற்பகுதியில் இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்க இலங்கை அரசு அனுமதி. ஸ்ரீலங்காவின் முக்கிய கட்சிகளுக்குள் விரிசல், பலத்தை நிரூபிப்பதற்கான திரைமறைவு நகர்வுகள். ரணிலுக்கு இடைக்கால தடை உத்தரவு. புற்றுநோயை ஏற்படுத்தும் தேங்காய் எண்ணெயுடன் இரண்டு பவுசர்கள் மடக்கி பிடிப்பு. மக்கள் பிரதிநிதிகள் இலங்கையின் குடியுரிமையை மாத்திரம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும், அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு. நாளை முதல் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனைக்கு தடை. இலங்கை கடலில் இந்திய மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அனுமதிக்கும் ஒரு திட்டத்தை அமல்படுத்துவதற்காக தற்போது கடற்றொழில் அமைச்சகம் இந்திய அரசுடன் கலந்துரையாடி வருவதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இதன்படி இழுவமடி தொழில்முறை செய்யக்கூடாது என்ற கடும் நிபந்தனையுடன் கட்டணம் செலுத்தி அனுமதி பெற்று இலங்கை கடற்பகுதிக்குள் இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்க அனுமதிக்கப்படுவர். இதேவேளை எமது கடற்பகுதியில் இரண்டு முக்கிய பிரச்சனைகள் உள்ளன. இந்திய மீனவர்கள் சட்டவிரோதமாக எல்லையை தாண்டி வந்து மீன்பிடித்துச் செல்கின்றனர். அத்துடன் இழுவை மடிவெளிகள் மூலம் நமது கடல் படுக்கை மட்டம் வரை கடல் வளத்தை அள்ளிச் சென்று சூறையாடுகின்றனர். எனவே இந்த சிக்கல்களை தீர்க்க வாரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இந்திய படகுகளுக்கு இங்கு மீன்பிடிக்க உரிமம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் முன்மொழிந்துள்ளோம் என்று மீன்வளத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறித்த ஊடகத்திற்கு தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் தற்போது இந்திய அரசாங்கத்துடன் விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் சில மாதங்களுக்குள் இது செயல்படுத்தப்படும் என்றும் டக்ளஸ் தேவானந்தா மேலும் தெரிவித்திருக்கிறார். எனினும் நாட்டின் மீன்வள வளங்களின் செல்வத்தை அழிப்பதால் இலங்கை கடலுக்குள் இழுவை படகு அனுமதிக்கப்படாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை பெறுவதற்காக பௌத்த மக்களின் பெருமதிப்பிற்குரிய மகாநாயக்க தீரர்களுடன் முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேனா சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். இதற்காக முக்கிய உறுப்பினர்கள் சிலருடன் மைத்ரிபால சிறிசேனா கண்டிக்கு இன்று விஜயம் செய்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், ஸ்ரீலங்காவில் இந்த வருடத்திற்குள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் மாகாண சபை தேர்தலில் தனித்து களமிறங்குவதற்கு உத்தேசித்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதற்கான நகர்வுகளை தற்போது திரைமறைவில் முன்னெடுத்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் வரலாறு சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகைக்கு இன்று விஜயம் மேற்கொள்ளவுள்ள சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேனா விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் அஸ்கிரிய மற்றும் மல்வத்த பீடங்களின் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெறவுள்ளார். அத்துடன் கண்டி மாவட்டத்தில் சுதந்திர கட்சியால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேட அரசியல் வேலை திட்டங்களிலும் பங்கேற்கவுள்ளதோடு நாளைய தினம் மாத்தளை மாவட்டத்திலும் அரசியல் நிகழ்வுகளில் பங்கேற்கவுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசு கூட்டணியில் பங்காளியாக அங்கம் வகித்தாலும் சுதந்திர கட்சிக்குரிய உரிய இடம் வழங்கப்படவில்லை. இதனால் அக்கட்சி உறுப்பினர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளதுடன் மொட்டு அரசால் முன்னெடுக்கப்பட்ட சில திட்டங்களுக்கும் சுதந்திர கட்சி போர்க்கொடி தூக்கியிருந்தது. இதனால் இருதரப்புக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் மாகாண சபை தேர்தலில் சுதந்திர கட்சி தனித்து போட்டியிட்டு பலத்தை காட்ட முற்படும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கட்சிக்குள் ஏற்பட்ட உறுப்பினர் நீக்கல் விவகாரம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை வழங்கியுள்ளது. கோட்டை ஸ்ரீ ஜெயவர்தன மாநகர சபையின் உறுப்பினர் தௌமிக்க சந்திரரத்னவின் உறுப்புரிமையை ரணில் விக்ரமசிங்கே ரத்து செய்தமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. அதற்கமைய குறித்த உறுப்பினரை எதிர்வரும் ஏப்ரல் 12 தேதி வரை உறுப்புரிமையிலிருந்து நீக்க முடியாதென நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புற்றுநோயை ஏற்படுத்தும் தேங்காய் எண்ணெயை கொண்டு சென்றதாக தெரிவிக்கப்படும் இரண்டு பவுசர்களை போலீசார் தடுத்து வைத்துள்ளனர். 55,000 லிட்டர் எண்ணெயுடன் இரண்டு பவுசர்களை டன்கட்டுவ போலீசார் இன்று தடுத்து வைத்துள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. இலங்கைக்கு புற்றுநோயை ஏற்படுத்தும் தேங்காய் எண்ணெயை இறக்குமதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த பவுசர்களை இவை என தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் சந்தேகத்திற்கிடமான தேங்காய் எண்ணெய் இதுவரை சந்தைக்கு விடப்படவில்லை என்பதை வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன நேற்று உறுதிப்படுத்தினார்.
இறக்குமதி செய்த தேங்காய் எண்ணெய் மீண்டும் ஏற்றுமதி செய்யப்படும் என்று இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தற்போதைய அரசாங்கம் சிங்கள பௌத்த பெரும்பான்மை வாக்குகளால் ஆட்சிக்கு வந்து தேசப்பற்றுள்ள அரசாங்கம் என கூறினாலும் அனைத்து நடவடிக்கைகளும் இந்தியா அல்லது ஜெனிவாவின் தேவை மற்றும் விருப்பத்திற்கு அமைய மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பு சட்டத்திற்கான மக்கள் விடுதலை முன்னணியின் யோசனைகளை கையளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், மிக விரைவில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என அரசாங்கம் இந்தியாவிடம் வாக்குறுதி வழங்கியிருப்பதால் விரைவில் அந்த தேர்தல் நடத்தப்படும். புதிய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளடக்கப்பட வேண்டிய பல விடயங்கள் மற்றும் யோசனைகளை கையளித்துள்ளோம். மாகாண சபை முறைமை ஏற்படுத்தியமைக்கான நோக்கத்தையும் நிறைவேற்ற தவறியுள்ளதால் இதனால் புதிய அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தில் மாகாண சபைகளை ஒழித்துவிட்டு அதனை விட வெற்றிகரமான அனைத்து மக்களின் உரிமைகளும் பாதுகாக்கப்படும் வகையில் அரசியல் அதிகாரம் மற்றும் நிர்வாக அதிகாரத்தை உறுதிப்படுத்தும் புதிய கட்டமைப்பு ஒன்றை அறிமுகப்படுத்த வேண்டும். மக்கள் பிரதிநிதியாக கடமையாற்றும் அனைத்து நபர்களும் இலங்கையின் குடியுரிமையை மாத்திரம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதனை அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நான்கு பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் உற்பத்தி பொருட்களுக்கு நாளை முதல் உற்பத்தி தடையை விதிக்க சுற்றுச்சூழல் அமைச்சு தீர்மானித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த அமைச்சு இது தொடர்பில் தெரிவித்துள்ளது. அதன்படி ஒரு தடவை மாத்திரம் பாவித்து வீசப்படும் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன்களுக்கு தடை விதிக்கப்பட உள்ளது. அதேபோல் 20 மைக்ரோ கிராமுக்கு குறைவான லைன்ஜீட் மற்றும் செசே பேக்கெட்ஸ் மற்றும் காற்று நிரப்பக்கூடிய பிளாஸ்டிக் விளையாட்டுப் பொருட்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளன. நிறுவனங்கள் பல முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய மேற்படி பொருட்களை நாளை முதல் தடை செய்வதாக சுற்றுச்சூழல் அமைச்சர் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். இலங்கை கடற்பகுதியில் இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்க இலங்கை அரசு அனுமதி. ஸ்ரீலங்காவின் முக்கிய கட்சிகளுக்குள் விரிசல், பலத்தை நிரூபிப்பதற்கான திரைமறைவு நகர்வுகள். ரணிலுக்கு இடைக்கால தடை உத்தரவு. புற்றுநோயை ஏற்படுத்தும் தேங்காய் எண்ணெயுடன் 2 பவுசர்கள் மடக்கி பிடிப்பு. மக்கள் பிரதிநிதிகள் இலங்கையின் குடியுரிமையை மாத்திரம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. நாளை முதல் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனைக்கு தடை.